வணக்கம். இந்த வீடியோவில் நாம் டிடிஎஸ் மற்றும் டால்பி டிஜிட்டலோட வரக்கூடிய ஹோம் தியேட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் இந்த இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோன்றத பார்ப்போம். 4Kல HDR சப்போர்ட்டோட 55-inch சோனி டிவி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சோனி டிவி எதனால் அப்படின்னா, ஃபீச்சர்ஸ் வைஸு இதோடைய கிளாரிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுடைய வீக்லேயே வந்து இது கொடுக்க முடியுது. பஃபரிங், ஸ்ட்ரீமிங், கலர் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர் அதே போல் நமக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸாகவும் இது இருக்குது. கலர் குவாலிட்டி வைஸும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, ரொம்பவே பெஸ்ட்டாக அந்த டிவி வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கேம்ஸ் பர்பஸ்க்கும் நல்லாயிருக்கு, மூவி பர்பஸ்க்கும் நல்லாயிருக்கு. நார்மலாக எஸ்டியிலேருந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய ரேசியோவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோடைய மோஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதில் நம்ம வந்து அஸ்ட்ரா கிட் யூஸ் பண்ண 5.1 ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுலேயே வந்து அட்மாஸ் சப்போர்ட்டோடு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இதை ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து 5.1 டால்பி அட்மாஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். டிடிஎஸ் சீரீஸ் எல்லாமே எடுத்துரும். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது தாங்க கஸ்டமரோட வீடு. இதான் நம்ம வந்து நம்மளுடைய ஹோம் தியேட்டரை இன்ஸ்டால் செய்ய போகிறோம். டிவி ஆல்ரெடி இன்ஸ்டால் செஞ்சுருக்கு. ஹை சீலிங் வந்து நமக்கு இந்த வீட்டில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சீலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைட்டாகவே இருக்கும். நமக்கு ஹால் சைஸும் பெரிய ஹால் சைஸ் தான். ஸோ இங்கேக்கு வந்து நம்ம வந்து மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, சோனியில் 12-inch சப்வூஃபர் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே சோனியின் சப்வூஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 1800W ஸ்பீக் பவர் கொடுக்கக்கூடியது. ப்ளஸ் வந்து சரௌண்டிங் எல்லாத்துக்குமே ஹை சீலிங் அப்படின்றனால தேட்டர் டைப் கிராஸ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாக்ஸு அதுக்கான ஊஃபர் மெட்டீரியல் எல்லாமே நம்மளுடைய ஓன் டிசைனிங்லேயே வந்துடும். ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா 6-inch 135W ஸ்பீக் பவர் தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து காயில் டிசைன் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சோனி சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய ஷோகேஸ்க்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் செஞ்சாச்சு. ஆம்ப் வைக்கிறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்தாச்சு. சென்டர் ஸ்பீக்கர், சோனி டிவி நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக்கிங் பண்ணிகிட்ருக்கிறோம். 6-inch நம்ம சொன்ன போல் தியேட்டர் டைப் கிளாஸ் பாக்ஸாக கொடுத்துருக்குறோம். சைடில் வந்து ட்விட்டர் எல்லா பாக்ஸ்லையுமே வந்துடும். ஸோ டிடிஎஸ் ரிசல்ட் பார்க்க போகும்பொழுது கரெக்டான ட்விட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் நமக்கு கிடைக்கும். சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸு நம்ம அவங்களுடைய சிட்டிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க சீலிங் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஆப்டிமம் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால அட்மாஸ் வித்து டால்பி டிடிஎஸ் இதுக்கான ஒரிஜினல் ஃபைல்ஸ் வந்து இவங்க பார்க்க போகும்பொழுது ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருக்கும். அது போக ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தாங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக 5.1 கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ப்ரோலாஜிக் மூலியமாக நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடைய செக்கிங் ரிசல்ட் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்க முடியும். ஸோ டிவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. கலர் குவாலிட்டி வைஸும் சரி, ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. டிவி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிவியிலேருந்து நம்ம ஆப்டிக்கல் அவுட் மூலியமாக ஆடியோ வந்து ஆம்புக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். ஸோ டிவியில் வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷனையும் டிவிலேயே பண்ண முடியும். ப்ரொஜெக்டர் போல் இல்லை. ஸோ HDMI வந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் வந்து கம்மி தான். ஏன் அப்படின்னா டிவியிலேருந்து டைரெக்டாக நமக்கு ஆடியோ வந்து டால்பி அட்மாஸில் லாஸ்லெஸ் வந்து எடுக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அடிஷ்னலாக ஒரு டிவைஸ் வந்து ப்ளூரே பிளேயர் மாதிரி கனெக்ட் பண்ணியே ஆகணும். அப்படிங்கிறனால நம்ம HDMIக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை. ஆடியோ நம்ம 5.1 டால்பி அட்மாஸ் எடுக்கிற மாதிரி தான் ஃபிட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால நம்ம ஆப்டிக்கல் வழியாக அவுட் எடுத்துட்டோம். ஸோ அதோடைய ஃப்ரேம் ரேஜியோவே நமக்கு போதுமான அளவுக்கு நமக்கு ஸ்பீடு வந்து கிடச்சிரும். ஸோ லாஸ் இல்லாமல் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியுது ஆடியோவை. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற காம்போவோடைய ஃபோட்டோ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் உங்கள் ரூமுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபைட் பண்ணி டிசைன் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.